श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता क्यते वै वेदान्ताचार्यो मे सन्निगतां स्वागति अस्तु पुरुषप्रायीनः तो नेति ஸ்லோகத்துல அதே அஞ்சாவது ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்தையே அதாவது சமாதானத்தையே ஆறாவது ஸ்லோகத்திலையும் சாதிச்சுட்டார் என்ன அப்படின்னாக்க சாமானிய விசேஷ நியாயத்தை கொண்டு அதாவது கோபடைவர்த்த நியாயம் உற்சர்காபவாத நியாயம் சாமானிய விசேஷ நியாயம் எல்லாம் ஒரே அர்த்தம்தான் இதை கொண்டு சாமானியமாக சொல்லப்பட்ட அர்த்தவாத பிராமான்யமானது அது பரதந்திரமாக இருந்தாலும் இங்கே விசேஷமாக சுதந்திரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிச்சுட்டார் இப்போ அதன் பேரில் இவர் இந்த ஸ்லோகத்திலையும் அது மாதிரியே சாதிச்ச ஆறாவது ஸ்லோகத்திலையும் இப்போ ஏழாவது ஸ்லோகத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்கிறார் இதை நீங்கள் வந்து வேதத்துக்கு பிராமான்யம் நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்களோ அப்படின்னு அவர் கேட்குறார் அவளை பார்த்து இப்போ கேட்க போகிறார் மீமாம்சிகாவை பார்த்து வேதம் வந்து பிரமாணம் வேதம் சொல்றதெல்லாம் சரிதான் வேதம் சொல்றதெல்லாம் தோஷம் சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க சொல்லணும் அதுக்கு நீங்க என்னென்ன ஹேத்து சொல்றீங்களோ அந்த ஹேத்து எல்லாம் எங்களுடைய உபநிடத்துக்கும் வருமோ இல்லையோ ஏன்னா நீங்களும் உபநிடத்தை ஒத்துட்டு தான் ஆகணும் ஏன்னா இவாளே என்ன பண்றக்கா சபரசுவாமி சபரபாஷ்யம் பண்ணார் குமாரில் பக்தர் வந்து பட்ட குமாரில் பார்த்துன்னு சொல்லுவார் வந்து வார்த்தைக்காரர்னு பேரு அவர் என்ன பண்றாருன்னா ஆத்ம விசாரத்தை பண்றிருக்கார் சாஸ்திர ரீதியில பரஸ்பர ஆத்ம விசாரம் மோட்ச விசாரம் எல்லாம் பண்றிருக்கார் பிற்காலத்துல வந்த கண்டதேவர் அப்பேதீஸ்வரர் வாழ்நாளும் வேதாந்த விஷயமும் விசாரம் பண்றிருக்கார் மீமாம்சையிலேயே அதுலயே சொல்லச்சு ஒரு கால ஒரு கட்டத்துல தேவதையை வச்சா கூட ஹரிஸ்மரணமேவ சரணம் அப்படிங்கிறார் கண்டதேவர் ஹரிஸ்மரணம் தான் சரணம் இந்த மாதிரி நான் தேவதையை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு பேர் இந்த மாதிரி இவாள்லாம் கூட உபநிஷத்தை வச்சுட்டு விசாரம் பண்ணிருக்கா மீமாம்சா கிரந்தங்கள்லயே இருக்காது முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல மோட்சவாதம்லாம் உண்டு ரொம்ப நன்னா அவதானம் பண்ணிட்டு இருக்கா நான் பாடம் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இவைகள்லாம் நீ கொள்வியோ இதுக்கெல்லாம் நீ உபநிஷத்துக்கும் நீ என்ன என்ன ஹேத்து சொல்லுவியோ மீமாம்சா சாஸ்திரத்துல வேதத்துக்கு பிராமான்யம் சொல்லணும் வேதமானது அபௌருஷேயம் நீ ஸ்தாபிக்கிறேன் அபௌருஷேயம்னா புருஷனால பண்ணப்படாதது சுதசித்தம் அனாதி நிதனா சேஷாபாத சுஷ்டா சுயம்புவா அப்படின்னு வாக்கியம் சொல்றது அனாதி நிதனா அனாதியா இருக்கக்கூடியது பிரமாவுடைய மூச்சு காத்து இதெல்லாம் அப்படின்னா உபநிடத்தின்னு சொல்றது இந்த மாதிரி நித்தியமான வேதங்கள் வேத நித்தியம்னு சொன்னேன்னாக்கா அப்போ உபநிடங்களும் நித்தியம் தானே வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள்லாம் பலத்தை கொடுக்கறது ஒரு ஜோதிஷ்டம் யாகம் பண்ணாக்கா சொர்க்கம் வரும் தர்கபூர்ணமாசி இஷ்டியை பண்ணாக்கா சொர்க்கம் வரும் இன்னும் ஒரு படி வேதம் போறது சர்வேபியா தர்கபூர்ணமாசோ சர்வேபியா ஜோதிஷ்டோமஹா அப்படிங்கிறது சர்வேபியா என்னர்த்தம்னா எத்தனை பலன்கள் வேணுமோ எந்த எந்த பலன் வேணுமோ அனைத்துக்கும் நீங்க ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி சொர்க்கம் ஒன்றுன்னு ஜோதிஷ்டோம யாகம் பண்ணு இன்னொருத்தருக்கு ஒன்றும் வேணாம் சொர்க்கம் எடுத்து பண்ணிட்டேன் இப்ப இந்த லோகத்துல எனக்கு நிறைய பசுக்கள் எல்லாம் வேணும் கால்நடைகள் எல்லாம் அப்படியா அதுக்கு இன்னொரு வாட்டி பண்ணு அதுக்கு இன்னொரு வாட்டி பண்ணு திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லி அது பண்ணலாம் அதாவது ரசபுரம் மாசம் இஷ்டி பண்ணலாம் இந்த மாதிரிலாம் சொல்றக்கு இவைகள்லாம் ஆமுஷ்மீகமான பலன் ஐகமான பலன் இவைகள்லாம் சொல்றது இப்படி எத்தனையோ பலன்கள் இந்த பலன்கள்லாம் வேதம் சொல்லி தின் ஒத்துக்கிறியோ இல்லையோ அந்த மாதிரி பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு அந்த பிரம்மத்தை உபாசனம் பண்ணணும்னாக்கா மோட்சம் கிடைக்கும் அற்புதமான அனாவிருத்தின்றதே ஆவிருத்தி இல்லாம அனாவிருத்தியோட இருக்கக்கூடிய அற்புதமான மோட்சன்றது ஒண்ணு கிடைக்கும் சொல்றது ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற இதை நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னியானாக்கா ஓம் பட்சமும் அப்படிதான் ஆயிடும் அதுவும் வேத சாமான்யம் இதுவும் வேத சாமான்யம் இதுவும் வேதம் அதுவும் வேதம் இந்த உபநிஷத்து ரூபமான வேதத்தில் நீ தோஷம் சொன்னாக்கா உன்னுடைய கர்மகாண்டத்திலே நாங்கள் தோஷம் சொல்லுவோம் அதனால இந்த ஒரு சப்தம்னு எடுத்திருந்தீங்கன்னாக்கா அந்த சப்தத்தினால சொல்லப்படுறது நீ பிரம்மகாண்டத்திலையும் ஒண்ணுதான் கர்மகாண்டத்திலையும் ஒண்ணுதான் கர்மகாண்டத்தில் என்ன சொல்லப்படுறதோ அதே மாதிரியாகவே பிரம்மகாண்டத்தில் பிரம்ம விஷயமா சொல்லப்படுறது அது இல்லைன்னு எப்படி சொல்லலாம்
அப்படி சொன்னேனாக்க அது தவறா போயிடும். அது தவறா போயிடும். ஏன் அப்படின்னாக்க உன் சித்தாந்தத்துக்கே அது கட்டு போயிடும். இதுக்கு பேர் பிரதிபந்தி அப்படின்னு வா, அல்லது ஜாத்தியஸ்தரம் அப்படின்னு வா சாஸ்திரக்காராய். என்னன்னா என்னை பார்த்து ஒருத்தன் தோஷம் சொல்றான்னாக்க அந்த தோஷத்தை அவன்பேரே திருப்பி அடிக்கிறது. எனக்கு தோஷம் சொன்னா உனக்குந்தான் தோஷம், ரெண்டு பேரும் சொல்லிவா இருக்கும், அதனால ரெண்டு பேர் பட்சமா போயிடுறது அப்படின்னு சொன்னா ஜாத்தியஸ்தரம். என்னை பார்த்து ஒரு யுக்தி ஒருத்தன் சொன்னான்னு அதுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு திருப்பி ஒரு நான் யுக்தி சொன்னேன்னு அதுக்கு பிரதிபந்தின்னு பேரு. இப்ப சூத்திர போன தேசியம் ரெண்டுத்தையும் அடிக்கிறாரு. இங்க உனக்கு என் பட்சத்துல நீ என்னென்ன தோஷம் சொல்றியோ அதை அத்தனையும் உன் பட்சத்துல நான் அடிச்சிட முடியும். இப்போ ஏன்னா ரெண்டு பேருக்கும் வேதம் தான். உன் பட்சத்துல நீ பிராமணியம் உண்டு நீ ஹேதுக்கள் நீ காமிச்சியானாக்கா அப்ப அந்த ஹேதுக்களே என்னுடைய பட்சத்திலேயே வந்துடுது. அப்படி வந்துருச்சுனாக்கா இந்த தோஷமே வராதே. என் பட்சத்துல சொல்றதுல என்னென்ன தோஷம் சொல்றியோ அதெல்லாம் ஓம் பட்சத்திலேயே வரும். ஓம் பட்சத்துல குணத்தை சொன்னேனாக்கா அது என் பட்சத்திலேயும். அதனால ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்ப உந்துதான் பிரமாணம், எந்த பிரமாணம் இல்லை. எந்ததான் பிரமாணம், உந்து பிரமாணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் ரெண்டுத்தையும் பிரமாணமா வச்சுக்கிறேன். எனக்கு கர்மகாண்டமும் எனக்கு முக்கியம், பிரம்மகாண்டமும் முக்கியம். ஏன்னா வேதம்ன்றது ஹரிஹி ஓம்னு ஆரம்பிச்சா திருப்பி ஹரிஹி ஓம்னு முடிக்கணும். அது நடுவில் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கோ அவ்வளவு அத்தனையும் நமக்கு பிரமாணமே. ஏன்ன இந்த இச்சை இருக்கே, இந்த இச்சையானது ஆசை லோகோஹி பின்ன விசி அப்படின்னு நாங்கள் சொல்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கு லோகத்துல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசை. கேவலம் நம்ம சாப்பிட்டு இருக்கோம், சாப்பிட்றதுன்னு இதுக்கு உடம்ப பசியா வச்சுக்கிறது. அதுல மோர்காவது சாப்பிட்றா, மோர்காவத்துக்கு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். முருகாவத்துக்கும் சாப்பிடணும், இன்னொரு பேருக்கு குழம்பத்துக்கும் சாப்பிடணும், இன்னும் சில பேர் பாயசத்தை விட்டு சாப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ருச்சி இருக்கு. அந்த ருச்சி தான் நம்மளை வந்து பிரவர்த்திக்க வைக்கிறது. அது கர்மானுகுணமாக தான் உண்டாது, கர்மானுகுணமாக தான். நிறைய வெஞ்சனங்கள் பண்ணி பக்ஷியங்கள் பண்ணி எல்லாம் பண்ணி தரியாராதனை ஒருத்தன் பண்ணுறான். ஒருத்தவனா எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல, மோர் சாதம் போடுன்றது. ஏன் அது? ஏன்னா அவனுடைய உடம்பு, அவனுடைய கர்மா அவனுக்கு அதை மாதிரி ஆயிடுது. இன்னொருத்த வரா அவனுக்கு ஆசைப்படுறான் எல்லாம் சாப்பிடணும்னுட்டு அவன் வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேன்றது. இதெல்லாம் லோகத்துல வந்து மாறி 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 வந்துட்டு தான் இருக்கும். அதனால இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கிறதுக்கு கொஞ்சம் யாகங்கள்லாம் அதெல்லாம் ஒவ்வொரு விதமா யாகங்கள்லாம் இருக்கும். இப்போ திருஷ்ட பிரயோஜனம் லோகத்திலேயே காரியரியா ரிஷிகாமோ விஜயத்த காரிய இஷ்டின்னு ஒரு இஷ்டி. அந்த இஷ்டி அனுப்பிச்சான்னாக்கா மழை நின்னா பெய்யும், பழம் ஜபம் பண்ணாக்கா மழை பெய்யும் அப்படின்னு சொல்றா. இப்ப காரிய இஷ்டி அனுப்பிச்சா ஆனா மழையே பெய்யலையே அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்றான், கர்மா வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள்லாம் உண்மையானது, அதனுடைய பலனும் உண்மையானது. ஆனால் அந்த கர்மாவை எப்படி அனுஷ்டிக்கணுமோ அப்படி அனுஷ்டிச்சாதான் அது பலத்தை கொடுக்கும். அந்த கர்மாவை ஏதாவது தோஷம் பண்ணிட்டு வந்தாக்கா வைகுண்யம், கர்மா நிபுணமாக்கெடுத்தோ அதுக்கு வைகுண்யம் வந்துருத்தோ அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த கர்மாவானது பலத்தை கொடுக்கவே கொடுக்காது. இன்னும் விதம் விசித்திரம், தேவதைகளுக்கு கோபம் கொடுத்தா திருப்பி கூட அடிச்சிடும். அதனால ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாம பண்ணி முடிச்சா போற முன்னாள் காரிய திருஷ்டி ஒருத்தம் பண்ணி முடிச்சுதான். அதுல மந்திர லோபம் இல்லாம இருக்கலாம் அல்லது லோபமும் இருக்கலாம். வாக்குதானே நமக்கு காரணம். ஒரு பள்ளி இல்லைன்னு வச்சுக்கோ, உங்க பள்ளி போனா சொல்லி போச்சுன்னு நாம சொல்றது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுரம் அடிபட்டு போயிடுச்சு, சுரம் சரியில்லை, எதேந்திர சத்ருஹு சுரதோ பரோத சுரதோ அபராதா அப்படின்னு வாக்கியமே இருக்கு. சுஷ்டான்னு அவனுடைய புள்ள விஸ்வரூபன், அவன் வந்து இந்திரனுக்கு உபகாரம் பண்ணும். ஆனா இந்திரனுக்கு சந்தேகம், இந்த சுஷ்டான்றவன் அசுரர்களுடைய ராஜா, அசுரர்களுடைய சேர்ந்தவன், அவனுடைய பிள்ளை இந்த விஸ்வரூபன்,
ஏன் இன்னைக்கு அவனா நமக்கு அனுகூலம் பண்ணிட்டான், நாளைக்கு நம்மளை காட்டி கொடுத்து நம்மளை ஏதாவது பண்ணிட்டான்னா என்ன பண்றதுன்னு வஜ்ரா இருக்கு ஒரு போடு போட்டுருவான். சில உடனே அவன் சுத்த போயிடுறோம். உடனே இந்த தொஷ்டாவும் கோபம் வந்துடுச்சு, என் பிள்ளை உபகாரம் பண்ணிருக்கான், நன்னி கட்டத்தனமா கொண்டுட்டேன், என் பிள்ளைய கொண்டுட்டேன், புத்திர சோழ கோன் இறந்துடும், அதனால உன்னை அழிக்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யாகம் பண்ண ஆரம்பிச்சேன். யாகம் பண்ணிச்சு என்ன பண்ணாக்க, இந்திரசத்ரு வர்தஸ்வ அப்படின்னு சொல்லணும். இந்திரசத்ரு வர்தஸ்வ அப்படின்னா என்னன்னா சத்ருட சமாசம் காம்பவுண்ட் வேர்ட். என்ன அர்த்தம்னா, இந்திரனுடைய சத்ரு இருக்கானே வர்தஸ்வ, அவன் அண்ணா விருத்தி அடையட்டோன்னு அவன் பண்றான். நாக்கு குழறி போயிடுச்சு, இந்திரசத்ரு வர்தஸ்வ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரசத்ரு வர்தஸ்வன்னா அது கர்மதாரிய சமாசமா போயிடும். என்ன அர்த்தம், இந்திரனே சத்ரு, அவன் அண்ணா விருத்தி ஆயிட்டோன்னுட்டு இவன் பண்ண பண்ண இந்திரன் அண்ணன் பலிஷ்டன் ஆயிட்டான். ஒரே வாக்கியம், இந்த ஒரே வாக்கியத்துல இந்திரசத்ருவும் வர்தஸ்வன் சொல்லணும். அதுல ஸ்வரம் மாறி போயிடுச்சுனாக்கா அதுக்கு எப்படி அர்த்தம் மாறி போயிடுச்சு. நம்ம லோகத்திலேயே பாருங்க, ஒருத்தர் பார்த்து விசாரிக்கிறோம், என்ன சுவாமி இறந்து தேவையிருக்கு எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரீத்தியா கேட்க உடம்பு எப்படி இருக்குன்னு ஆசையா விசாரிக்கு. என்ன சுவாமி எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு அப்படியே உதவி வந்துடுறதே, அது கரகம் தகராது, அந்த விஷயத்த கேட்கறதா ஆயிடும். அது அந்த ஸ்வரம் மாறி போச்சுனாக்க எத்தனை அர்த்தம் வருது. அதனால நம்ம பண்ற யாகம், அவன் வந்து இந்திரன் வந்து நன்னா வளர்ந்துட்டான், அதோட பலன் பிரத்ராசுரன் பலமே இல்லாம போயிட்டு அவனை கொண்டுட்டான், இந்திரன் பிரத்ராசுரனை கொண்டுட்டான். ஆக இந்திரன் சூக்ஷமா இருந்துட்டான். காரணம் என்ன, ஏற்ற சொன்னேன் ஸ்வரத்தை மாத்திட்டது. அதனாலதான் நம்ம பண்ற பாருங்க, மந்திரலோகை கிரியாலோகை சிரத்தாலோகை எத்தனை சொல்றோம், அந்த மாதிரி லோகம் வரக்கூடாது. லோகத்தை நம்ம அனுஷ்டிக்கிறதுலாம் அந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கு. இப்படி பண்ணணும்னாக்கா இத்தனை சொன்ன நமக்கு அந்த தோஷம் இருக்கிறதுனால பலன் வரமாட்டேன். ஆனால் பலன் வந்து நமக்கு வந்து பலன் சில சமயத்தில் கிடைச்சுடுறது சரியா பண்ணணும்னாக்கா, அது லோகத்துல நேரம் பார்க்கணும். அது நல்லா காய்கிறது வர்ணஜபம் பண்ற உடனே மழை கொட்டுறது சில இடத்துங்கள்ல, இப்படி மழை கொட்டிச்சுனாக்கா அதுக்கு நல்ல வைபம், காரிய ரிஷ்டி அனுஷ்டிச்சோம் வர்ணஜபம் பண்ணினோம் அதனால நல்ல மழை பெய்ஞ்சது. இது ஏன் வந்தது அப்படின்னாக்கா சரியா பண்ணதுனால ஏதாவது தோஷம் பண்றதுன்னு வராது. அதே மாதிரியே சகுன சாஸ்திரம் இருக்கு, ஜோதிஷ சாஸ்திரம் இருக்கு, இந்த சாஸ்திரங்களும் வைத்திய சாஸ்திரம் இருக்கு, இவைகளும் அப்படிதான். பிரத்யட்சமா பாருங்க வைத்திய சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம் என்னது, இந்த உடம்புக்கு இந்த ஔஷதத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்றோம். எதையாவது மாத்திட்டோன்னே என்ன ஆகும், எல்லாம் விபரீதமா போயிடுமே, அது நம்ம தோஷமோ அல்லது பண்றவன் தோஷமோ எதுவா இருந்தாலும் சரி அது இது விபரீதமா போயிடும். இது லோகத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி சகுண சாஸ்திரம் அப்படின்னாக்கா போய் என்ன மாதிரி ஒருத்தன் எதிர வரான், நல்ல காரியம் பண்றா, ஒரு பிராமணன் எதிர வந்துட்டோம்னாக்கா, அவன் வைஷ்ணவனா இருந்தாலும் சரி சுத்த பிரம்மயுத்தா இருந்தாலும் சரி ஒத்த பிராமணன் எதிர வந்ததுனாக்கா நடக்காது, காரியம் கெட்டு போயிடுது. என்னைய தூக்கி மொத்தம் வந்தான்னாக்கா நடக்காது. அதே ஒரே அதே பிராமணன் பால இடத்துல எதிர வரான், அப்ப அது சுருக்ஷமாயிடும். ஒரே சகுனம் தான், பிராமணன் வண்டி தனியா வந்தான்னா நடக்காதுன்னு, அதே அவன் பாலை எடுத்துன்னு வந்தான்னாக்க நடக்கும். பூர்ண குடும்பத்தோட வந்தா அது நல்லது நல்லது. எத்தனை சகுன சாஸ்திரங்கள், அது மாதிரி ஜோதிட சாஸ்திரங்கள், ஜோதிட சாஸ்திரங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்லியமா யார் இன்னைக்கு நினைக்கிறா. காரணம் சமீபத்தில் நடந்தது, போன வருஷம் என் பொண்ணு கல்யாணம் பண்றேன், கல்யாணம் பண்ணச்சு நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும். என் பொண்ணு நாங்க நினைச்சது விசாக நட்சத்திரம் ஆடி விசாகம், அந்த ஆடி விசாக நட்சத்திரத்துல கடைசி பாகத்தை பிறந்திருக்கோம். இதை வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து நாங்க தீர்மானம் பண்ணிட்டோம். ஆனால் திருக்கணிதம்னு ஒரு கணிதம் இருக்கும், இந்த திருக்கணிதம்ன்றது என்னது அப்படின்னாக்கா சாதாரணமா நம்ம பார்க்கறது பஞ்சாங்கத்துல பார்த்துட்டு இருக்கோம், இது வரட்சி
வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த கணிதத்துல இது வந்தது திருக்கணிதம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா லோகத்தை இப்ப எப்படி இருக்குன்னு பாக்குறது. அந்த காலத்துல அவ எழுதிய நட்சத்திரங்கள் இந்த கிரகங்கள் இவைகளுடைய கதி எப்படி இருக்குன்னு பாக்குறான். அந்த கதியானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாறுபட்டுட்டே இருக்கு இல்லையா. நேற்று பார்த்த சந்திரன் இன்னைக்கு வேற இடத்துல இருக்கு உதயமாகிச்ச. ஏன் அப்படின்னா அதோட கால தேசம்லாம் மாறிண்டே இருக்கு. சந்திரன் அது மாதிரி மாறுறது, நட்சத்திரங்கள் மாறுது. இது நேற்று இன்னைக்கே பேதம் இருக்கச்ச. இன்னைக்கோ எழுதின வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் இப்ப இருக்கிற திருக்கு கணிதத்துக்கும் வித்தியாசம் இருக்கே. அந்த திருக்கணித்தினால இவா கணக்கு போட்டு என்ன பண்ணிட்டா, உங்க குழந்தை விசாக நட்சத்திரமே கிடையாது, இந்த குழந்தை அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் தான். இல்லையே பஞ்சாங்கத்திற்கு அது வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணிதத்துல பார்த்தா இதான் சரி. எங்க மாமனார் சுவாமி கிட்ட போய் நான் கேட்டேன் இந்த மாதிரி சொல்றாரே அப்படின்னு. அப்ப அப்படி சொன்னாரா, அதான் சரி பாகவதால் சொல்லிட்டாரு அப்படியே. பாகவதால் சொல்றது இருக்கட்டும், பஞ்சாங்கம் இப்படி இருக்கேன்னு அப்படி இல்ல அவ திருக்கணிதம் சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதுதான் சரி. போன வருஷத்துல இருந்து அனுஷ நட்சத்திரம் தான் குழந்தை வந்து பிறந்தநாள் கொண்டாடுறது. இப்படி ஒரு சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் அதை சரியா கணிக்கிறது எப்படி முடியும், சரியா கணிச்சாக்கா அது எல்லாம் சரியா அமையிறது. சரியா கணிக்கலைன்னாக்கா இப்போ இதை சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்றேன் விளையாட்டா. எத்தனையோ பேர் போன வருஷம் செப்டம்பர் மாச பரியந்தம் எல்லா பஞ்சாங்க ஜாதகம் எல்லா ஜோதிடக்காராலையும் பார்த்துட்டோம், வேலையநல்லூர் சுவாமி தான் அடுத்த ஆண்டவனா வர முடியும், அவர் தவிர்த்து வேற யாரும் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாம் ஜோதிடத்தை பார்த்து கேட்டு சொல்லிட்டார். இப்போ எனக்கு ரொம்ப அத்தியந்த மித்திரர் பூர்வாசிரமத்துல ஸ்ரீமதி யாமனாச்சார சுவாமி, ஸ்ரீமதி யாமனே அவர் திருநாமம், ஸ்ரீமதி யாமனாச்சார சுவாமின்னு அங்கீகாரம் ஸ்ரீமதி யாமனாச்சார திருநாமம். அவர் வந்துட்டு இன்னைக்கு நான் அப்புறம் கேட்டேன், அப்படி ஆண்டீங்களே ஜோதிஷன் ஜோதிஷன்னுட்டு அவன் வந்து சோழி போட்டான் அது தேவ பிரச்சனை பண்ணினா அது இது என்னென்னவோ சொன்னீங்களே இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இப்ப எதை சொல்றது தோஷமா, இப்ப இதே அவ ஜோதிஷத்தை பார்த்துதான் சொல்றேன்றா. நிறைய பேர் எங்கிட்டயே நேரம் கேட்டா, நான் என் நட்சத்திரம் நான் எப்ப பிறந்த எங்க பிறந்த டைம்ஸ் கரெக்டா சொல்லு, இங்கிலீஷ் டேட் சொன்னா கூட போறோம் அப்படின்லாம் சொல்லி அதுக்கு எல்லாத்தையும் பார்த்து ஆவாத வச்சு ஜாதகமே எழுதி நடத்த எல்லாம் சுவாமி தேவரீர் தேவரீர் தான் அடுத்த சுவாமி அப்படின்னு சொல்ல எழுதி கொடுக்கவே இருந்துட்டு. ஆனா என்னாச்சு, அதனால நான் இப்ப வரலையே வந்துட்டு சொல்ல வரல, எனக்கு வேண்டிய வந்திருக்கேன், ஆனந்தமா இருக்குது. கிடைக்க விழுந்தா எனக்கு எப்ப அவகாசம் இருந்தா புசேஸ்வரம் போய். அதனால எதுக்கு சொல்லுகிறோம், இந்த மாதிரி ஜோதிடங்கள்லாம் ரொம்ப சரியா கணிக்கணும் இல்லையோ. இப்படி சரியா கணிச்சாக்கா சவுன சாஸ்திரமோ ஜோதிட சாஸ்திரமோ வேதத்துல சொல்லப்பட்டவைகளோ எல்லாமே சரியாயிடும், எல்லாம் சரியா இருக்கும், அதுல தோஷம் இல்லாம இருக்கும். இது பொருமீமாம்சங்கள் சொல்லிருக்கான், ஒரு என்ன ஆசைப்படுற வகத்துல நம்ம என்னன்னா இந்த கர்மா எனக்கு பண்ணாக்க இந்த பலன் வேணும். நம்ம வேதாந்த சொல்லலாம், அசாரம் அல்பசாரம் சே சாரம் சாரசரம் சிதே அஜே சாரதமம் சாஸ்திரே ரத்னா கரகிவா மிருதம் அப்படின்னு சுவாமி சார நிஷ்கர்ஷாதிகாரத்தை சாய்க்கிறார். அசாரம் அல்பசா அசாரம் லோகத்துல விஷய சுகம், அல்பசாரம் சே இந்த மாதிரி பசு வேணும் அது வேணும் அப்படின்லாம் கேட்கறது, அல்பசாரம் சே சாரம் வேதத்தில் சொல்லப்பட்ட பசு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கறது, அல்பசாரம் அசாரம் அல்பசார சாரம் சாரத்தரம் கைவல் அனுபவம் கேவல ஆத்மா அனுபவம் இது அத்தனையும் ஒப்பிடுங்கோ, ஐகம் ஆமுஷ்மிகம் அது மாதிரி ஆத்மா அனுபவம் விஷய சுகம் இதெல்லாம் ஒப்பிடுங்கோ, அதே சாரதமம் சாஸ்திரி சாஸ்திரத்துல சாரதமமா இருக்கக்கூடிய பகவத் திருவடிய பகவானுடைய திருவடி ஆஸ்திரிக்கும் அதான் சாரதமமானது. ரத்னாகரம் இவா அமிர்தம் சொன்ன சமுதிரத்துல அமிர்தத்தை தான் எல்லாரும் வேண்டுவாளே தவிர்த்து வெறும் ஜலத்தையோ உப்புவையோ யாராவது இருப்பா பாடும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வேதாந்தத்துக்கு சரி, ஆனா எல்லாருக்கும் ஆசை இருக்கே நம்ம சாப்பிடாம இருக்குமா, விதவிதமா பண்ணி இதை நம்ம தப்பிச்சுக்கிறோம், நம்ம சம்பிரதாயம் சொல்லணும் உனக்கு என்ன பிடிக்கும் ஏதாவது ஒன்று இருந்தா இது பெருமாளுக்கு திருவள்ளம் அப்படின்னு தான் சொல்லணும், இந்த பெருமாள் அம்சேஜ் ஆகும்
ஆழ்வான் சுவாமி கிட்ட என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டான். சுவாமி சாதிச்சார், இங்கே பெருமாள் அமிச்சேங்கிறது இல்லையே, எதுக்கு உதவி இதை வாங்கி நான் பணத்தை கொடுத்து சுவாமிக்கு பணம் செலவிச்சா பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் குழந்தைகள், சின்ன பசங்க, இவெல்லாம் நல்லா வளரணும், இவெல்லாம் பணமே செலவிக்க கூடாது. அவ்வளோ பேர் இங்கே கிட்டலாம். அப்போ சொல்லுவேன், இங்கெல்லாம் அமிச்சேங்கிறது இல்லையே பெருமாள், இதான் கிரம விஷயவேஷ்ணா பரிபாஷை. அதனால நம்ம நமக்கு பக்ஷணம் பிடிச்சதுனாக்கா பெருமாளை அந்தரியாமியான பெருமாளுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறோம். ஆதரனால இந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டிக்கிறது எதுக்குனாக்க அவன் வாழ்க்கை ஆசை இருக்கு, இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும்னு. முதல்ல இவன் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பலன், மழை வேணும், பிரதை வேணும், குழந்தைகள் வேணும், பசு கால்நடைகள் வேணும் அப்படின்லாம் யாகம் பண்றான். சித்திரை ஆகியத்தை பசு காமகம் அப்படின்லாம் இருக்கு, புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி நம்ம யாகங்கள் பண்ணணும்னாக்கா பிரத்யட்சமா நேர பலத்தை அனுபவிக்கும். அந்த பணத்தை எப்படி அனுபவிச்சோம் அப்படின்னாக்கா நம்ம சரியா அந்த யாகத்தை அனுஷ்டிச்சோம். அப்படி கிரமமா நம்ம எப்படி வேதத்திலையும் சௌத சூத்திரங்களிலையும் சொல்லப்பட்டிருக்கோ அந்த பத்தியிலேயே நாம அது சரியா நம்ம அனுஷ்டிச்சிருக்கோம். அப்படி அனுஷ்டிச்சோம்னாக்கா அதுக்கு பலன் சரியா கிடைக்கிறது. அதே விபரீதமாக போயிடுத்துனாக்கா அது கிடைக்கவே கிடைக்காது. எல்லாரும் ஒத்துருக்கா பூர்ணிமா மாதத்துக்கள். அதனால இதே மாதிரியாகவே பிரம்ம விஷயம் பரமாத்ம விஷயத்திலையும் இந்த மாதிரி இது ஞானம் வருமோ இல்லையோ. என்ன வேதத்துல நீயே சொல்றிருக்க, வேதமானது புருஷயம் இல்லை. அதனால புருஷன்கிட்ட ஒரு மனுஷன்கிட்ட என்ன என்ன தோஷம் இருக்குமோ அந்த தோஷங்கள்லாம் வேதத்துல வராது, வேதத்துல வரவே வராது. இன்னைக்குதான் கார்த்தால பாருங்க அவர் கேட்கிற சௌரஸ்வாமியை பற்றி கேட்கலாம். வேதத்துல பொய்யே வராது, தப்பே இருக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா லோகத்துல இருக்கு, ஒருத்தவரா அந்த நதி தீரத்துல பழம் இருக்குன்னு சொல்றான், அது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், பழமே இருக்காது சில சமயத்துல, சில சமயத்துல பழமே இருக்கும். இப்போ அது பொய்யா கூட ஆறுதோ இல்லையோ, அந்த மாதிரி வேதத்துல இருக்குது ஆகட்டுமே அப்படின்னுட்டோம். அதுக்கு அவர் அழகா அவர் பதில் சொல்றாரு, இவரு லோகத்துல அது மாதிரி இருக்குன்றதுனாலயே வேதத்திலேயே அப்படி இருக்குன்னு நினைச்சுக்காத. ஏன் அப்படின்னாக்கா அந்யத்வாதேவ வேறையா இருக்கிறதுனாலதான். வேதத்தின் கருப்பா இருக்கான், அப்ப எகிதத்தின் கருப்பா இருப்பானா? வேதத்தின் கருப்பா இருப்பான்றதுனால எகிதத்தின் கருப்பா இருக்குன்னு அவசியம் இல்லையே. வேதத்தினும் மனுஷன், எகிதத்தினும் மனுஷன், ஆனால் வேதத்தின் கருப்பா இருக்கான்றதுனால எகிதத்திற்கு கருப்பு கருப்பு வரும்னு சொல்லக்கூடாது. நகி தேவதத்துவ சியாமத்தே எகிதத்துவாபி சியாமத்துவம் அப்படிங்கிறார் சபரஸ்வாமி சாபர பாஷ்யத்துல. தேவதத்தின் கருப்புன்றதுனால எகிதத்தின் கருப்பா இருக்க மாட்டான். காரணம் என்னன்னா அந்யத்வா தேவ வேற வேறையா போயிட்டார் ரெண்டு பேரும். அந்த மாதிரி லௌகிக வாக்கியம் தனி, வைதிக வாக்கியம் தனி. அதனால நீ சொல்றிருக்க வேதத்துல இந்த புருஷ தோஷமே கிடையாது, புருஷன் பண்ற உலகத்தை புருஷன் பேசுறதுலாம் தப்பாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், அல்லது வெறும் முகஸ்தி பண்ணலாம், ஆனா வேதம் அப்படி சொல்லவே சொல்லாதே. இதுல நாங்க வந்து பிரம்மன்றது அசீந்திரியம் அலௌகிகம், அதான் நாங்க சொல்றோம், லௌகிகம் இல்லையேன்னா. அப்போ நாம கேட்கணும் அவனை பார்த்து. அப்படி பார்த்தாக்கா இங்கமான காரீரி இஷ்டி பண்ணாக்கா மழை பெய்யறது, சித்திராயம் பண்ணோம்னாக்கா பசுக்கள் கிடைக்கிறது, பசுக்கள்னாக்க கால்நடைகள். அதே மாதிரி இந்த யாகம் பண்றான் ஒருத்தன் புத்திரகாமிஷ்டி ஆகும், அவனுக்கு குழந்தை பிறக்கிறது. அது மாதிரி ஒருத்தன் ஐஸ்வர்யம் ஒரு யாகம் பண்றான், அவனுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. இது பிரத்யட்சமா நேரம் பார்க்கறது சரி, ஆனா ஒருத்தன் சொர்க்கம் ஓணுன்னு ஜோதிஷம் யாகம் பண்றான், இல்ல அக்னிமோத்திரம் ஹோமம் பண்றான், கருதபூர் மாசம் இஷ்டி அனுஷ்டிக்கிறான். அப்போ அந்த சொர்க்கம்ன்றது இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை எடுத்துட்டு அங்க போய் அனுபவிக்கிறது தானே, ஒரு தேசத்துல ஒரு தேசத்தை எடுத்துதான் அனுபவிக்கணுமோ? இப்ப அது உண்டு எப்படி நீ வந்து உண்மைன்னு சொல்லுவ? அதுவும் அலௌகிகம் தானே, அலௌகிகமாகவும் அனிந்திரியமா இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் ஒண்ணு இருக்கு. அந்த சொர்க்கமானது இந்த இதனால அடையப்படுறது தியாகத்தினால அப்படின்னு வேதம் சொன்னாக்கா அது உண்மைன்னு நீ சொல்றையோ இல்லையோ. அதே மாதிரி பிரம்மம் அலௌகிகம் அதீந்திரியம், அதை இது சொல்றது
அதை ஏற்றுண்டா என்ன தவறு? அதனை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? என்ன, நீ எப்படி பூர்வகாண்டத்துல கர்மகாண்டத்துல வேதத்துக்கு பாதம் இல்லை தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றியோ அந்த மாதிரி வேத பாகம் தான் உபநிடத்து. அந்த உபநிடத்துக்கும் அந்த மாதிரி பாதம் இல்லை தோஷம் இல்லை, அதனால இருந்து போட்டுமே. அதனாலே சுதந்திரமாவே இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்லாம், அதாவது சித்தப்பரமான வாக்கியங்கள்லாம் இருக்கே, இவைகள்லாம் சுதந்திரமாகவே இருக்கும். அப்படி நீ இல்லைன்னு சொன்னியானாக்கா எங்க தத்துவம் எப்படி அப்புறமானமோ உன் தத்துவம் அப்புறமானமா போயிடும். அதை நீ ஒத்துக்க முடியாது. அது உன்பட்சத்திலையும் உன்பட்சமும் போயிடும். இதே தோஷத்தை திருப்பி கொடுக்கும் உனக்கு நான். எந்த சித்தப்பரமான வாக்கியம் உண்டு? விதாயகபரமான வாக்கியம், விதிபரமான வாக்கியத்துக்கும் சித்தப்பரமான வாக்கியம் இது இல்லைன்னு நீ சொல்லுவேன். எப்படி சொன்னாலும் ரெண்டு வேதம், ரெண்டு வேதமா போயிடுது. அதுல வந்து பாதம் தோஷம் வராதுன்னு நான் சொல்றோம், நீங்களும் சொல்றீங்க. இதுல வரும் சொன்னா அதுல வந்துடும், அதுல வராதுன்னு இதையும் வராது. ஆகவே சர்வாத்மனா இந்த சாஸ்திரம், பிரம்மத்தை சொல்லக்கூடிய இந்த வேதாந்த சாஸ்திரம், உபநிடத் வாக்கியங்கள் அதிலையும் சித்தபரமான வாக்கியங்கள் அதிலையும் சுதந்திரமான சித்தபரமான வாக்கியங்கள் இவைகள் அனைத்தும் பிரமாணமாகத்தான் இருக்கும். அந்த பிரமாணமாகத்தான் இருக்கும்ன்றத யாராலையுமே தள்ள முடியாது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி எஸ்யம் சாய்க்கிறார். பாருங்க, ஆம்நாதைஹி ஐஹிகார்த்தைஹி அபிகுண சபலைஹி சாகுண ஜோதிஷாத்யைஹி பாரத்ரிக்யா பிரவர்த்தியாபி அதி நிபுணதியாம் ஆகமாஸ்வாச சித்தௌ நாச்ச போதே சதி பரவிஷயே தோஷபாதவ்யபேதே மானம் தத்ர ஸ்வதோஸௌ நகதமிதரதாம் நைகமாத்வா பலாபஹாம் நைகம அத்வ அபலாபஹா. நைகமன்ன நிகமம், நிகமன்ன வேதம், வேதத்தில சொல்லப்பட்ட அத்வம் மார்க்கம், அந்த மார்க்கத்துக்கு அபலாபம் வராது, அதை தள்ள முடியாது. ஏன் தெரியுமோ? ஆம்நாதேகி வேதத்தினால ஓதப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஆம்நாதேகி வேதத்தினால சொல்லப்பட்டது, என்னென்ன சொல்லப்பட்டது? ஐஹிகார்த்தேகி ஐகமான பழங்கள், ஈக அப்படின்னா இங்கன்னு அர்த்தம், ஐகம் அப்படின்னா இங்க சம்பந்தப்பட்ட பழங்கள். எது எது? காரிய நிஷ்டி பண்ணாக்கா மனப்பெய்கை, அல்லது சித்ராயகம் பண்ணா பசுக்கள்லாம் கிடைக்கும். பசுனாக்கா நாலு கால், நாலு கால் உடைய கால்நடைகள் நமக்கு உபயோகமானது, அந்த மாதிரி கால்நடைகள் தான் கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும் தெரியுமா? அதிகுண சபலை, விகுணம் இல்லாதது. அவிகுணம்ன தோஷம், அவிகுணம்ன தோஷமற்றது, அவிகுண சபலை. அந்த தோஷம் இல்லாம இருந்தாக்கா அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும், அதனால அது சபலமா ஆயிடாது. அவிகுண சபலை இதை பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா தப்பு இருந்ததுனாக்கா நிச்சயம் பலன் இல்லை. சுவாமி தேசியம் சாய்க்கிறார், காரியத்தை கொண்டு காரணத்தை ஊகிச்சுக்கோங்கோ அப்படிங்கிறது. காரியத்தை கொண்டு காரணத்தை ஊகிச்சுக்கணும், என்ன காரியத்தை கொண்டு அப்படின்னாக்கா, காரியம்ன்றது என்னது? சிவன் சாய்க்கிறார், காரியம்ன்றது நமக்கு பலன், பலன் ஒரு யாகம் பண்ணா இந்த பலன் கிடைக்கணும். அந்த பலன் கிடைக்கலையே என்ன அப்படின்னா உன் காரணம் தப்பு. எது சாதனம் பண்ணியோ சாதனமானது தவறா போயிடுச்சு. நான் சாதனை நன்னா பண்ணி சொல்லாத, நீ நன்னா பண்ணியிருந்தேன்னாக்கா காரியம் சரியா இருந்திருக்கும், பலன் கிடையாது கிடைச்சிருக்கும். நீ வந்து பலன், நீ காரியம் சரியா பண்ணல, சாதனத்தை அனுஷ்டிக்க ஒழுங்கா, அதனாலதான் உனக்கு வந்து பலன் கிடைக்கல. காரியாபாவே காரணாபாவா அப்படிங்கிற சுவாமி, காரியம் கணக்கு சரியில்லை கிடைக்கலன்னாக்கா காரணமானது சாதனமானது இல்லைன்னு அர்த்தம். இது லோகத்துல சகஜம் அது. அதனால இது வந்து விகுணமா போகக்கூடாது. நம்ம பசங்க அனுஷ்டிக்கிற பலம் கர்மாவானது வைகுண்யம் வரக்கூடாது, தோஷமே அதுல வரக்கூடாது. அப்படி பண்ணணும், அப்படி பண்ணாதான் இங்க வந்து சாஃபல்யம், இந்த கர்மாவானது சபலமா இருக்கு அப்படின்னு வரும். அது அது பல அவினாபூதமா இருக்கும். பல அவினாபூதம் என்ன அர்த்தம்? இதை அனுஷ்டிச்சோன்னாக்கா, இதை அனுஷ்டிச்சோன்னாக்கா இந்த கர்மா அனுஷ்டித்தா இந்த பலன் நிச்சயம் கிடைச்சிடும்.
வீணாபூதம் அவினாபூதனா பிரிக்க முடியாதுன்னு இருக்கும். இதை பண்ணா தனியா வந்துடும். நாலா அத்தியாயத்துல சுவாமி சாய்க்க போற கர்மாவனத்தை கெச்ச சந்தேகம் வரலாம், ஆனால் உபாசனத்தனத்தை கெச்ச சந்தேகமே வேண்டாம். சித்திர் பவதிவானேதி, சித்திர் பவதிவானேதி சம்சயோ அச்சுத சேவினாம். அதாவது பக்தி யோகம் பண்ணாலோ அல்ல வேற ஏதாவது பண்ணாக்கா சித்தி வருமா வராதா அப்படின்னு சந்தேகம் வரலாம், ஆனா பிரபத்தி பண்ணிட்டோம்னாக்கா வரவே வராது சந்தேகமே. நிச்சயம் பலன் கிடைச்சது. காரணம் அவன் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கான். சர்வேஸ்வரன் எப்பயும் நம்ம கிட்ட வருவான், எப்ப நம்ம கிட்ட வந்து பிரசப்தி பண்ணுவான்னுட்டு. அதனால இந்த சாதனம் சரியா இருந்ததுன்னாக்கா சாத்தியமான பலமும் சரியா இருந்து அமைஞ்சிடும். அவைகளும் சபலங்கி அதான் சாபல்யம். கைகாத்திரம் இஷ்டிகா திருஷ்டிகாமகா காரி இரியாய ஜேத அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் வந்து இது லோகத்துல பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி சாப்புண ஜோதிகாத்தியி மந்திரம் அர்த்தவாதம் சில விஷயங்கள்லாம் தான். இந்த சகுண சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் எல்லாமே வேதத்தை மூலமாக உடையது, வேதத்துல சொல்லப்பட்டது தான். ஆனா நமக்கு தெரியறது இல்லை இந்த வேதத்துல சொல்லப்பட்டதுன்னு நமக்கு தெரியறது இல்லை. இவையெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. ஒரு கன்னியாபண்ண வந்து சொப்பன திரவத்தம் பார்த்தான், அந்த சமயத்துல அவனுக்கு நல்லது வருது, பாம்பு கடிக்கிற மாதிரி பார்க்கணும் அப்போ வந்து அவனுக்கு நல்லது வருது, சுபிக்ஷம் வருது. ஒரு வானரத்தை பார்த்தாக்கா சொப்பனத்துல அது சுபிக்ஷமே வராது, அபசகுணம். பிராட்டி சொல்றா அனுமார பார்த்துட்டா, பார்த்த உடனே அது சொலிக்கிறது. அப்ப சொல்றா எனக்கு சொப்னத்துல இருந்து, சொப்னத்துல நான் தூங்குறதே இல்லை, இந்த குரங்கை நான் சொப்னத்துல பார்த்துட்டுனா சொப்னத்துல வந்து குரங்க பார்த்துட்டோம்னாக்கா அபியுதயம் வராது. ஆனா எனக்கு இதை பார்த்தாக்கா மனசுல ஆனந்தம் வர்றது என்னவோ என்ன எரியாம ராம பக்தனோ ஆனந்தம் வர்றது. அதனால வேறதான் பார்க்கிறேன், எனக்கு ஏது சொப்னம், நான் தூங்கியே எத்தனை நாள் ஆச்சு, எப்ப அங்கே என்ன திடீர்னு வந்து அபகரிச்சு உட்காந்துச்சானோ அன்னி என்ன நான் தூங்குறது இல்லையே, எனக்கு சொப்பனமே இல்லைன்றா. அதனால இப்ப வந்து குரங்கு பார்க்கறதுன்றது அபசகுணம், அதே கருணன் வந்தாக்க சுபசகுணம். இந்த மாதிரி நிறைய சொல்றோம். இவைகள்லாம் எப்பேற்பட்ட பலன்கள் லோகத்துல பார்த்துட்டு இருக்கவே சாகுண ஜோதிடா தேகி ஜோதிடத்திலே அப்படித்தானே இருக்கு. இங்கெல்லாம் கூட அவிகுண சபலகி அன்வயிக்கிறது. அவிகுண சபலகி அது வந்து இதுல ஒண்டிதான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்கோ. யாகத்தை பண்ணாதான் அவிகுணம் வைகுண்யம் தோஷம் இல்லாம இருக்கணும்னுட்டு ஜோதிட சாஸ்திரம் சகுண சாஸ்திரம் எல்லாத்துலயும் அப்படிதான். அது ஒரே நம்ம ஒரு காரியம் பண்ணுவோம், ஒரு ஏதோ ஒரு காரியம் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கிட்ட முதல்ல ஒரு அபசர ஒண்ணு வரும், திருப்பி அப்படியும் ஒரு நாலாயிரம் சொல்லிட்டு திருப்பி ஆரம்பிப்போம், திருப்பி ஒண்ணு வரும். இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒண்ணுமே இருந்ததுனாக்கா நாலு அபசகுணம் வரிசையா வந்ததுனாக்கா அப்படி பண்ணா கூட அதுவே சுபசகுணம் ஆயிடும். அப்படின்னா ஒரு பட்சம் உண்டு. இப்படி தோஷமற்ற சாகுண சாஸ்திரம் சகுண சாஸ்திரமோ ஜோதிஷ் சாஸ்திரமோ சொப்னமோ அல்லது யாகங்களோ இவையெல்லாம் தோஷமற்று இருந்தாக்கா அவைகள்லாம் ஐகமான பலத்தை கொடுக்கறதுன்னு ஒத்துருக்கு ஓய்யோ. அதை நேரம் பார்க்கிறோம். அதே மாதிரி அதி நிபுண தீயாம் தீயாம் புத்திமான்கள், நிபுண தீயாம் ரொம்ப கெட்டிக்கார புத்திசாலிகள், அதி நிபுண தீயாம் அதி சூக்ஷ்ம மேதாசாலிகள், அதிசூக்ம மேதாவிகளா இருக்காளே அவள்லாம். அவள் எப்பேற்பட்டவா, சிஷ்ட திரைவர்ணிகாள், சிஷ்ட திரைவர்ணிகாலவா. இந்த சிஷ்ட திரைவர்ணிகாலா போயிடுதே, அவள்லாம் தர்மசாஸ்திரத்தை ஒழுங்கா அனுஷ்டிக்கிறவா. இப்படி அனுஷ்டிக்கிறதுனால அவளுக்கு சில விஷயங்கள் தெரியும். என்ன தெரியுமா, பாரத்திரிக்கா பிரகிருத்தியாதி பரத்திர பாரத்திரிகம். பாரத்திரிகம்னா என்ன அர்த்தம், ஆமுஷ்மிகம்னு அர்த்தம், அந்த லோகத்துல கிடைக்கக்கூடிய சொர்க்காதி பலன்கள். பாரத்திரிக்கா பிரவர்த்தியாச்சு, ஒரு அந்த லோகத்துக்கு போகணும் அப்படின்றதுக்கோசரம் சொர்க்கத்தை எல்லாம் அனுபவிக்கணும்ன்றதுக்கோசரம் ஒருத்தன் பிரவர்த்திக்கிறா யாகாதிகளை. எப்படியானாக்கா இந்த ஐகீக பலன்களுக்கோசரம் யாகத்தை அனுஷ்டிச்சு இஷ்டி அனுஷ்டிச்சு அனுபவிக்கிறானோ, அதுவும் பிரமாணம் பிரமாணத்தோடு அது ஆறுதோ, அதுவும் தோஷமற்றதா இருந்தா பலன் கிடைச்சிருதோ, அந்த மாதிரி இந்த வேதத்துல சொல்லப்பட்ட யாகாதிகளை கர்மாதி கர்மாக்களை அனுஷ்டிச்சு இவன் என்ன பண்றான்னாக்கா தோஷமற்ற கர்மாக்கள்னால சொர்க்காதி படத்தை அனுபவிக்கிறான்.
அப்படி இவனுக்கு அந்த பிரவர்த்தி வந்ததுனாக்க அங்க என்ன ஆகும்னாக்க, ஆகம ஆஸ்வாச சித்தௌ, ஆகமம் வேதம், அதனுடைய ஆஸ்வாசம் பிராமணியம் பாடி எனக்கு இப்பதான் ஆஸ்வாசமா வந்தது. எனக்கு ஆஸ்வாசம் என்ன அர்த்தம், நிம்மதி. எப்ப நிம்மதி கிடைக்கும், வேதத்துக்கு பிராமணியம் சிந்திச்சதுனாக்க. ஒரு ஆஸ்திகன் வேதத்தை காட்டிலும் எதை பிரமாணமா ஒத்துப்பான், எங்க ஆச்சாரியர் சொல்றதை ஒத்துக்கிறேன். அந்த ஆச்சாரியர் வேதத்துல சொன்னதான சொல்லுவேன், ஸ்மிருதிகள் சொல்றது வேதத்துல சொன்னதான ஸ்மிருதிகள் சொல்றது. ஆகையினால எல்லா சாஸ்திரங்களும் வேதத்தையே அண்டி இருக்கு. அதனால இந்த வேதத்துக்கு பிராமணியமானது இங்க சித்திக்கிறது. ஆகமாஸ்வாத சித்தம் வேத பிராமணியம் சித்திச்சதுனாக்க, அதே மாதிரியே பர விஷய பரமாத்மா விஷயத்துல பெருமாளுடைய சம்பந்தம், பரமாத்மா எப்படிப்பட்டவன், அவனை உபாசித்த என்ன பலன் கிடைக்கும், இந்த மாதிரி பரமாத்மா விஷயமா விஷயக்கு பரமாத்மா விஷயமா இருக்கக்கூடிய தோஷபாதம் எப்பயே, தோஷமற்றது பாதமற்றது, சிறிது தோஷம் இருக்கும் ஆனா பாதிக்கப்படாது, தோஷமுக்கும் பாதிக்கப்படாது. ஒரு சொர்ணத்தினால ஒரு மோதிரம் பண்றான், அந்த சொர்ணத்தினால மோதிரம் சுத்தமான சொர்ணம், அது கொஞ்சம் சேர்த்து கலந்துருப்பான். நம்ம வந்து இந்த 22 கேரட் சொல்றோம் பாருங்க, அதை மோதிரம் பண்ணிடுறான் என்ன போட்டுக்கலாம். இன்னொருத்தவங்க என்ன பண்றான், இது சொர்ணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பித்திர மோதிரத்தை கொடுத்துட்டு போயிடுறான். அந்த பித்திர மோதிரத்தை போட்டுக்கிறான், அது தோஷத்தோடு கொண்டுட்டு தான் அது, ஆனா அது பாதிக்கல, பித்திர அப்படியே தான் நிக்கிறது, பித்திர பாதிக்கல, பாதிக்கப்படல. அது மாதிரி லோகத்துல வந்து, லோகத்துல இங்க வந்து ஒரு புருஷன் ஒரு வாக்கியத்தை சொல்றான், அந்த வாக்கியத்துக்கு அது உண்மைன்னு எடுத்துக்கலாம் பொய்ன்னு எடுத்துக்கலாம், அது உண்மையா பொய்யான்னு பிரவர்த்திக்கலாம், அது பொய்யா போயிடுற சமயத்துல எத்தனையும் உண்மையாவும் இருக்கலாம், அப்ப தோஷம் வந்துடுச்சு, அது பாதமாகவும் போயிடுச்சு. அந்த மாதிரி வேதத்துல தோஷமும் இல்லை பாதமும் இல்லை, ரெண்டுமே இல்லை. தோஷபாதம் எப்பயே, தோஷமும் பாதமும் இல்லாத சமயத்துல இந்த வேதமானது காரண தோஷ ரகிதம் அப்படின்னு சொல்றோம். அலௌகிகா ஏன் அது காரணம், அலௌகிகமான பிரம்மத்தை சொல்றது எப்படி, அலௌகிகமான யாகாதிகளை சொல்லி அலௌகிகமான சொர்க்காதிகளை காமிக்கிறது நீ சொல்றியோ வம்சகன், அந்த மாதிரி வேதாந்திகளை நாங்களும் சொல்றோம். பிரம்மமும் அலௌகிகம், பிரம்மத்தினுடைய லோகம் சிவைகுண்டம் பரமபதம் அதுவும் அலௌகிகம். சத்விஷ்ணு பரமாத்மோதி சத்விஷ்ணு பரமாத்மோதி சொப்தன பரமம் பதம், சோதன பாரமாத்மோதி சத்விஷ்ணு பரமம் பதம் சொல்லிட்டேன். சக அத்வனஹ பாரமாத்மோதி, மார்க்கத்தினுடைய எல்லை அடைஞ்சிடுறோம் தீரத்தை. எதுக்கு சத்விஷ்ணு பரமம் பதம் கடவுள் சொல்றது, சோ சக அத்வன பாரமாத்மோதி சத்விஷ்ணு பரமம் பதம். யாருக்கு தெரியும், ஒரு விஷ்ணு லோகம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் பரமபதம், அது அடையிறது தான் நமக்கு சுரூபம் அப்படின்னு யாரு சொல்லணும், யாருக்கு தெரியும், பயத்துல தானே தெரியும், அது அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது அது. அதனால அது அலௌகிகமா இருக்கு, இப்படி அலௌகிகமா இருக்கவே அதை வந்து சர்வாத்மனா பாதம் இல்லாமல் தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரமாணத்தோடு கூறுறது. இப்படி இந்த சப்தம் தோஷபாதம் தோஷம் பாதம் அற்ற சப்தே, சப்த சமூகமா இருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியங்கள்லாம் அதுல போதே சதி, அதுல போதம் ஞானம் உண்டாயிருச்சு ஒருத்தனுக்கு, தஸ்மாத் போதைய சதி. வேதமான அக்ஷரராசி, வேதத்தை அக்ஷரராசின்னு சொல்றோம், நிறைய அக்ஷரங்கள் என்ன முடியுமா, அப்படிப்பட்ட ராசி, அதுல அந்த காரணத்தினாலேயே நமக்கு ஞானமானது உண்டாயிடுறது. ஞானம் உண்டாகிறது என்ன அர்த்தம், இந்த பிரம்ம விஷயமான ஞானமும் உண்டாகிறது. அப்படி உண்டாகிற சமயத்துல இந்த வேதம், வேதம் என்ன சொல்றதோ அது அப்படியே ஏற்றுக்கணும். அதனால அப்ராமணியம் இல்லை, பிரமாணம் தான் அது. அதோ வேதக, இந்த வேதமானது பிரம்மணி விஷய கதம் சுதோனமானம், கதம் எப்படி சுத சுதந்திரமாக என்ன மானம், பிரமாணம் இல்லை எப்படி சொல்லுவேன், ஏன்னா நீ சொன்ன பிரமாணங்கள் தான் நான் சொல்றேன், நீ என்ன என்ன ஹேதுக்களை சொன்னையோ அவைகளை தான் நான் இங்க சொல்றேன், அவைகளை சொல்றதுனால அது பிரமாணம் இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா,
அப்படி நீ பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னாக்க உனக்கும் அதே இது வந்துடும். இதரசா இதரசா இல்லை என்றால் நீ ஒத்துக்கல என்னாக்க. காரண மந்திரின வேதாந்த வாக்கியானாம் அப்ராமான்யம் சொல்லும்படியா எழுதணும். காரணமே இல்லாம வேதத்துக்கு அப்ராமான்யம் சொல்றீங்க. வேதாந்த வாக்கியங்களுக்கு நடந்துருக்கு இப்படி சொன்னேன்னாக்கா கர்ம பாகத்தை கூட துவரம் சொல்ல முடியா எழுதணும். அதனால நைகமே அத்வ அப்படாப்பக உன்னுடைய மார்க்கத்துக்கு கூட தோஷம் சொல்லும்படியா ஆயிடும். உன் பாகத்தில் என் பாகத்தை நீ சொன்னேன், உன் பாகத்தை நான் சொல்லிட்டேன், ரெண்டு பேரும் அடிச்சுட்டோம். இப்ப வேத மார்க்கமே போயிடும் அருள். அதை நீயும் ஒத்துக்க மாட்டேன், நானும் ஒத்துக்க மாட்டேன். ரெண்டு பேருக்கும் அது முக்கியமா இருக்கு. ஏன்னா வேதமானது பொய் சொல்லாது, ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துட்டு இருக்கும். வேதத்துல தோஷம் வராது, வேதத்துல பாதம் வராது, வேதத்துல எது சொன்னதோ அப்படியே நடக்கும். அதை தோஷம் இல்லாம நம்ம பண்ணணும். எல்லாம் நீங்க சொல்ற நானும் சொல்றேன், அதுதான் சுதந்திரமாவே பிரமாணமா இருக்குன்னு சொல்றேன். இப்படி ரெண்டு பேருமே ஒத்துக்க வேண்டிய விஷயத்துல உன்னத மாத்திரம் ஒத்துப்பேன், என்னதான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னாக்கா அதை எப்படி ஏற்க முடியும். ஆகையினால இது நீ சொல்றது அப்பிரமாணம், நீ சொல்றது என்ன பார்த்து அப்பிரமாணம் சொல்ற, அப்ப உனக்கு அப்பிரமாணமா ஆகணும். நைகம அத்வா அத்வா பலாப்ப நைகம நிகமம், நிகம சம்பந்தி நைகமம் வேதம் அர்த்தம். வேதனுட வேத அத்வா அத்வான மார்க்கம் அர்த்தம். அந்த வேத மார்க்கம் இருக்கே அப்பலாப்ப அது தள்ளுறதா ஆயிடும். நீ என்ன சொன்னா ஒன்றும் தள்ளப்பட்டதா ஆயிடும். அப்போ அதை ஒத்துனா இதையும் நான் ஒத்துக்கிறேன். எந்த நீ உந்துதான் பிரமாணம் சொன்னா எந்தையும் நீ பிரமாணம் நான் ஒத்துக்கிறேன். என் சித்தாந்தத்துல எனக்கு பூர்வகாண்டமும் முக்கியம், உத்தரகாண்டமும் முக்கியம், ஐக்கிய சாஸ்திரம் சொல்லுன்னு இருக்கும். அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாம் சரியா இருக்கும். உங்க சித்தாந்தத்துல எல்லாம் அடிபட்டு போயிடும். அப்படி நீ ஒத்துக்கிற பட்சத்துல ரெண்டு பட்சமும் தள்ளிடணும். இதுதான் பிரதிகந்தி ஜாத்தியுத்தரம் அப்படின்னா சொல்றது. இப்படி சொல்லி அவளுடைய பட்சமானது சரியில்லை. யாரோட பட்சம்? இந்த மீமாம்சையாளருடைய பட்சம். அதாவது ஒருதலை பட்சமா அவ போறாளோ பாரபட்சம் கமைக்கூடாது. நேரத்தில் ஒன்று தொகுத்துப்பேன், ஒன்று தொகுத்துக்க மாட்டேன்னு சொல்லவே கூடாது. சொன்னாக்க எல்லாம் சரியா இருக்கும். அப்பவாதம் சொல்லலாம், அப்பவாதம் கூட எப்படி சொல்லலாம், எக்ஸம்ஷன்ன்றது உண்டு, அது கூட விரோதம் இருந்ததுன்னு சொல்லலாம், தோஷம் இருந்ததுன்னு சொல்லலாம், வாதம் இருந்ததுன்னு சொல்லலாம். ரெண்டு பட்சத்திலே அது இல்லையே. ரெண்டு பட்சம் இல்லாததுனால இந்த மாதிரி நீ சொல்லவே கூடாது. ஆக பொறுமீமாம்சகன் நம்மளை பார்த்து என்ன தோஷம் சொன்னானோ அதே தோஷத்தை அவனை பார்த்து நாம சொல்றோம். தன் பட்சத்தை அவன் எது குணம்னு சொன்னானோ அந்த குணத்தையே நம்ம பட்சத்துல நாம சொல்லிடுறோம். அதனால இதுதான் இங்க சொல்லப்பட்டது, இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. இப்படி சொல்றதுனால எதுவும் விரோதம் இல்லை, எதுவும் நமக்கு விரோதம் கிடையாது, எல்லாம் நமக்கு சரியாத்தான் இருக்கு. அதை இங்க நாம சொல்றோம். இப்படி இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி விஷயத்த சுவாமி பிராமான்யம் அவனுடைய வழியிலேயே போய் நம்ம வேதாந்தத்திற்கும் அதுல சொல்லப்பட்ட பிரம்ம ஜானம் என்ன, அதனால வரக்கூடிய உபாசனம் என்ன, அதனால அடையக்கூடிய மோட்சம் என்ன, அது அத்தனையுமே பிரமாணம் தான் அப்படின்னுட்டு அவாவிலேயே போறது. இதுதான் அவன் தேசியனுடைய வைபவம். தனியா ஒண்ணு சொல்ல வேண்டாம், நீ சொன்ன வழியிலேயே நான் வந்து ஸ்தாபிக்கிறேன் என்னுடையது அப்படின்னு சொல்றது. பாருங்கள் ஆம்நாதைஹி ஐஹி கார்த்தைஹி அவிகுண சபனைஹி சாகுண ஜோதிஷாத்யைஹி பாரத்ரிக்யா பிரவிருத்தியாபி அதி நிபுணதியாம் ஆகமாஸ்வாச சித்தௌ சப்தே தஸ்மாச்ச போதே சதி பர விஷயே தோஷபாதவ்யபேதே ஆனந்தோசோ நகதமிதரதாம் நைகமாத்வாபலாபம் கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.